எங்க நறுக்கு. அட பேயில போவான்லான்னு சொல்றேன் கேளு. நான் ஒரு ஐட்டம் தானே, இல்லை எத்தனை மட்டும் சொல்றிய? நான் ஒரு ஐட்டம் தான், எனக்கு விலை வந்து கஸ்டமரை பொறுத்து விலை. ஒவ்வொரு கஸ்டமரை பார்ப்பேன், அந்த கஸ்டமரை பொறுத்து தான் விலை. அதுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே விலை வைக்க மாட்டேன். ஒவ்வொரு கஸ்டமரை பார்த்து அவங்களுடைய அவங்களுடைய நட பாவனையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தக்கன ஒரு விலை வைப்பேன். என்ன போதுமா? நான் 100 ரூபாய்க்கு போகிறேன், நான் 10 ரூபாய்க்கு போகிறேன், நான் 5 ரூபாய்க்கு போகிறேன், நான் 5 பிசாக்கும் போகிறேன், நான் சும்மையும் போவேன். என்ன, நான் ஒரு ஐட்டம் தான், உங்கள் ஐட்டமாக இருந்து போய் எதாண்டு போகிறேன், நீங்கள் போத்திக்கிட்டு போங்க. நீங்கள் ஒரு ஐட்டம், ஆமாம் நான் ஒரு ஐட்டம் வந்து பாருங்கள், வந்து விரிச்சு வந்துடலாம் செத்தப்பயலாம். ஓ என்னது, இந்த பேயில் போகணுக்கு வாந்தியும் பேதியும் கொள்ளையும் தான் எடுக்கு செத்தப்பயல. நான் அந்த அக்கௌண்ட் 28 போட்டிருக்கேன், இந்த ஜிபி முத்து 100 ஏன் விளங்காத பயல? உனக்கு எத்தனை அடி தான் இருக்கும்ல உனக்கு? ஆ ஏ செத்தப்பயல, எப்போ பார்த்தா ஜாமான் 5 அடி 10 அடி 6 அடின்னு கிடக்கணும். வாயமில்ல உடம்புடிக்கி லூசு பருவலாம், அவ்வளோ வரும் பண்ணி பருவலாம். அவன் வந்து டேப் வச்சு அளந்துட்டு போங்க, அவ்வளோ வந்து பண்ணி பருவலாம். அவங்க 28 போட்டிருக்கேன், அசிசியமாக 5 அடி 6 அடின்னு போடுறீங்க. ஏன் எரும மாட்டு பருவலாம் நீங்கள்? ஏன் ஒரே பேதியும் வாந்தியும் கொள்ளையும் எதில் உங்களுக்கு எடுக்கு? ஜிபி முத்து 100 கீருன்ட்டு உன் வாயில் குத்து, உன் வாயில் பண்ணி பயல செத்தப்பயல. சி எரிச்சமேரா இருக்கு, எரிச்சமேரா பாருங்க என்னத்தெல்லாம் அழிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த பழைய இது பழைய சொக்கு உடஞ்சி இடஞ்சி எல்லாம் அழிஞ்சுட்டு இருக்காங்க. பழைய மணி பாசு பேரு கொரியர் செலவு, கொரியர் செலவா பாருங்க. உருக்கது விஜய் 101 ரூபாயா, உருக்கது ஆகாசு 85 ரூபாயா, புகழ் 93 ரூபாயா, அன்பளிப்பு அண்ணாச்சி பாருங்க. பேர் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. என் பேரில் போ, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பேஜெலாம் எடுக்கு? சி கண்ட இளவலா குப்பையெல்லாம் அனுப்பி அனுப்பி விடணும் பச்சி. ஆ நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நாளில் என் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிரும், கொரியர் பார்சலாக நிறைஞ்சிரும். இங்கே பாருங்கள் கொரியரை பாருங்கங்க. ஆ ஒரே கொரியர் பார்சல், இப்போ 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 ஒரு கொரியர் பாருங்க, கொரியர் பார்சல் பாருங்கள், அவ்வளோ கொரியராக தான் வருது. ஐயோ ஐயோ, ஆ அன்னைக்கு ஒரு பேயில் போவான், பூவை வச்சு பூக்குள்ளே அவ்வளோ முள்ளை போட்டு அனுப்பி விட்ருக்கான். ஆ அவன் வாயில் போட்டு குத்து அதுக்கு. இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு, இது என்ன பார்சல் தெரில, சரி பிரித்து பார்ப்போம். ஆனால் அனுப்புகிறாங்க அமித்ஷாலாம் அனுப்புகிறாங்க, பேர் இல்லாமல் வருது. பேர் போட்ட கூட சொல்லலாம், அல்ல பேரே இல்லை, நானும் பேரை தேடி தேடி பக்கம் பேர் இருக்க மாட்டேக்கு. சரி அவற்றி நீ பிரிப்பு நைக்கு என்ன. ஏ லூசு பயலுலா, நீங்கள் பேசாமல் அமித்ஷாலாம் நீங்கள் பதிஞ்சுக்கிட்டு நான் காசை கொடுத்து வாங்கணும் என்ன? அப்படி வாங்க முடியாது, சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் அவன் காசு கொடுத்து வாங்குறதால அவன் ரிட்டர்ன் அனுப்பிடுங்கட்டேன். அன்னைக்கு இப்போ தான் ஒன்று வாங்கி போட்டு இருந்தேங்க, வெறும் தாளாக அனுப்புங்க. எதுக்குன்னு தெரிலங்க, வெறும் கண்ணாடி பேப்பர் 230 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அன்னைக்கு நானும் என்ன தெரியலன்னு வாங்கியாச்சு, அவ்வளோ கண்ணாடி பேப்பராக அனுப்பி விட்ருக்கான். ஆ எத்தா பயிலா, இங்கே இவ்வளோ ஆர்டர் பண்ணுறதா ஜிபி முத்துட்டு 1 ரூபா வாங்கிடுறான், ஜிபி முத்துட்டு இது இருக்குது தட்டா செத்தா பயிலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இம்மை காசு கட்டியது அவ்வளோ ரிட்டன் தான், ஏன்ட்ட வேங்கவே மாட்டேன். உங்களுக்கு இதே வேலை மீறா போச்சு, இதே வேலை மீறா. என்ன கொரியர் வந்து கிடக்கு? ஆ காசு கட்டி வாங்கணும், காசு கட்டி உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அப்பா வாங்கினாங்க? ஆ சொல்ல, நீங்கள் அனுப்பி அனுப்பி விடுறீங்க, அதான் 80 ரூபா இருக்கும் காசு தாங்க நாங்கள் வாங்குறோம். ஆ ஆமாம். ஆ நண்பர்களே, இன்னும் சும்மா கிடக்க முடிக்கானோ பாருங்கள். ஆ ஜாமான் முன்னேற்ற கழகன்னு சொல்லி கொடியெலாம் ஆரம்பித்து ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து அதில் அடித்து, ஏன் அம்மா என்னெல்லாம் பண்ணுறானோ பாரு. ஏழை இப்படி இப்படி பாடா படுத்துறிய, ஆ இல்லை செத்த பயிரலாம், இல்லைன்னு ஜாமான் முன்னேற்ற கழகம். ஆ அது கொடியை பாருங்கள், கொடி அடிக்க ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்க ஒரு பேப்பர் அடி, என்னது ஆனால் நல்ல தெளிவாக பண்ணுறான். ம் எல்லா ஆப்பையும் முடியாச்சு, எதில் போய் ஆட பாடன்ட்டு தெரியல முடிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் கவலை இல்லை, நல்ல ஒரு ஆப் ஒன்று நான் இப்போ எதிர்பார்த்து இருக்கேன், கண்டிப்பாக வந்துடும். என்ன அது வந்ததுக்கப்புறம் ஆட்டம் ஆரம்பந்தான், ஆட்டம் ஒரே குத்தாட்டம் தான். அந்த ஆப் வந்து ஓரளவுக்கு நான் கூடி சீக்கிரன்னு சொல்கிறேன் பாருங்கள். அது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு, நான் எல்லாம் முழுமையாக பண்ணிவிட்டு சொல்கிறேன் உடனே. என்ன உடனே சொல்லக்கூடாது, பேயில் போகணும் நல்லா இல்லை. இல்லை செத்தப்பயிருலா, அவன் ஆப்பை மூடிட்டுக்கானா அதுக்கு நான் நல்லா செய்வேன். ஆ தலைவரே நீங்கள் ஒரு தரத்தையும் பிடிச்சவன். ஆமாம் தரத்தையும் பிடிச்சவன் செத்தப்பயில. அவன் ஆப்பை மூடிட்டான்,
தலைவர் எங்கே போனாலும் ஆப்பை மூடிடுறாவோ, அதுக்கு நான் என்ன செய்ய இருக்கு, அவுத்து போட்டு ஆட்டப்பண்ணா செத்தப்பில்ல. அவன் ஆப்பை மூடிட்டா தலைவர் தரத்தையும் பிடிச்சவன் அந்த பிடிச்சவன் எழுதிட்டு கிடக்கானுங்களோ, போங்கலாம்ல லூசு பயிர்விழா, லூசு பயிர்விழா, முட்டா பயிர்விழா வந்திருக்கான்னு வாங்கியிருந்து. இந்த ஆப்பிள்னா அந்த ஆப்பு, அந்த ஆப்பில் இந்த ஆப்பு பார்த்துக்கோ. ஆமாம், நான் இம்மா ஆப்பாப்பா தாவுமா மூதேவிகளா, மூதேவிகளா, ஏன் இப்படி சாவரிய மூதேவிகளா, ஆ செத்த பயிர்விழா. நான் வந்து தட்டி முடிச்சிருந்தே இருந்த இந்து புறம்ல செத்த பயிர்விழா. அவன் இன்ஸ்டாகிராமு ஸ்நாக்கு ஆப்பை முடிட்டான்னு சொல்லி தலைவர் எங்கே போனாலும் தட்டி முடிச்சு ஆடுறாரு. அவன் வந்து பார்த்தா வந்து போயமில்ல, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கிற தான் தட்டி முடிச்சு போகுது செத்த பயிர்விழா. தட்டி முடிச்சுவன் அது இதுன்னு கண்ட மணிக்கு போடுறானுவோ. ஒரு ஆப்பு வரணும்னுக்கான வந்து நீங்கள் பத்திரகாளி மாதிரி வந்து ஓ ஓன்னு கத்து அசிங்கமாக எழுதி போடச்சுட்டதா அவன் பார்க்கான் இது ரொம்ப ஓவராக போகும் சொல்லி எடுத்துடுறான். ஆ நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்களை எடிட் பண்ணி அவங்கள கமாண்ட் அடிச்சது பண்ண இப்போ முட்டுங்க, போய் முட்டுங்க. இப்போ நேரம் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு சாவியை செத்தா போயிடலாம். என்னது இப்போ யாரு கூட டூயிட் போடவே விருப்பம்லாம் போகுது எனக்கு. ஏன்னாச்சுன்னா இந்த எரும மாட்டு பயணம் அவ்வளோ அதில் வந்து வாய்ஸை மாற்றி போடுறானுவோ, எரும மாட்டு பயிலுவோம் வாய்ஸை மாற்றி அசிங்க அசிங்கமாக அசிங்க அசிங்கமாக போடுறானோ பண்ணி பயிலுவோம், பண்ணி பண்ணி பியத்தின் அசிங்க கட்டுப்படுறதுக்கு அசிங்கமாக பார்த்துக்கோமா செத்த பயிலுவலாம். ஏன்னா இப்படி வாய்ஸை மாற்றி மாற்றி போடுறியே, ஒரு பாட்டு போட்டாச்சுன்னா ஆ அது வாய்ஸை வேறு மாத்திரம் இது மாத்திரம் அது மாத்திரம் ஏன்னா இப்படி இப்படி ஆக்கிரோட்டம் இது மாதிரி அழகிறிய செத்த பயிலுவலாம். ஒரு ஆட்கள் வந்தாச்சு கூட ஒரு வந்து ஒரு பேசி வீடியோ போட முடியல, அஞ்சு பேர் வந்தார் அவர் சீப்பு மட்டும் தூக்குனாரு மாத்துறாருன்ட்டு பரேசி போயிடா. போயமில்ல எரும மாட்டு பயிலுவலா, எரும மாட்டு பயிலுவலா இம்மா அறுத்து கிழிச்சு விடுவோம் அறுத்தாம எல்லாத்தையும். ஆமாம் நானும் என்னென்ன ஓவராக இருக்கு அவசியமா போட்டுருக்கோம் அவசியமா. நண்பர்களே மனசு ரொம்ப நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நாங்களாம் மெண்டலாயிருவோம் நான் ஆயிரும் போல இருக்கு. எனக்கு காலையில் வச்சு நேரத்தில் இருந்து எனக்கு இந்த ஆட முடியல பாட முடியல ஒன்றும் சரியில்லை. இன்ஸ்டாகிராம் அந்த ஸ்நாக்கை எடுத்தாச்சு, ஆ தலையில் துண்டை போட்டு உட்கார வச்சாச்சு, எரிச்ச வெறுப்பாக இருக்குது. என்ன செய்ய சொல்லுங்க எனக்கு. ஆ இப்படி எல்லா ஆப்பையும் நாங்கள் ஆடி பாடி நாங்கள் இருப்போம், இவங்க இப்படி ஆப்பெல்லாம் இப்படி எட்டு போனால் ஆ ஒரு மனச்சாட்சி இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஆ என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக வருட்டின்ட்டேன், எனக்கு டான்ஸ் பண்ணணும் வாங்கணும், ஒரு மாதிரி ஆடணும் வாங்கணும், ட்விட்டர் பண்ணணும் ஆசையாக இருக்குது. ஆ ஆப்பு போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் தான் சொல்லணும். நண்பர்களே என்னன்னே தெரில, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னாச்சுன்னா எல்லா ஆப்பையும் படக்கு படக்கு படக்குன்னு எடுப்பாங்க எடுக்காங்க. நம்ம ஆடி ஈடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல நண்பர்கள் நல்லா சேர்த்துடுறோம், சேர்த்துட்டு வீடியோ நிறைய போட்டுடுறோம். ஆ பொடுக்குன்னு அந்த ஆப்பை எடுத்துடுறது. ஆ இந்த மாதிரி சோழி பண்ணால் மன அழுத்தம் வரமா வராதா? ஆ சொல்லுங்கள், எரிச்சலாக இருக்குது. இன்றைக்கி நேரத்துலேருந்து நேற்று இந்த ஆப்போன்லேருந்து மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சி அது நம்மளை அதே கிறுக்கை ஆக்கி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஆப்பை எடுத்த என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? மெண்டலாக ஆயாச்சு, அப்போ அந்த ஆப்பை எடுக்கக்கூடாது. ஒரு ஆப்பும் சரியில்லை, வர்ற ஆப்பெலாம் இதுக்கு என்ன ஒன்று. இப்போ தான் அந்த ஸ்நாக்கு வீடு நல்லா செட்டாகி வந்துச்சு, அதுக்கும் பேய் எடுத்துட்டு சி.